எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஆமாம், நம்ம யூடியூபர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தமிழில் வந்துட்டு நம்ம எல்லாருமே பேசுகிறது வந்துட்டு மதன் கௌரி, ரிசிபீடியா, அது இதுன்னு சொல்லிட்டு மென்ஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் மென்ஸை விட உமன்ஸ் தான் வந்துட்டு தமிழ் யூடியூபர்ஸில் அதிகமாக டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும். சமையல், லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களில் உமன்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக யூடியூப்பில் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க ஒரு 10 தமிழ் குக்கிங் சேனல் உமன்ஸ், அதை பற்றி தான் நான் இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறேன். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் சேனலாக தான் இருக்கும், குக்கிங் சேனலாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் கடைசியாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச தமிழ் குக்கிங் சேனல் எத்தனையாவது ரேங்கிங்கில் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு அனலிட்டிக்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு வீடியோ வியூஸ் எல்லாம் வச்சு தான் வந்து இந்த ரேங்கிங் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்துட்டு நம்பர் 10 வந்துட்டு பாப்பாஸ் கிச்சன் அப்படிங்கிறது நான் நம்பர் 10 வச்சுருக்கேன். ஏன்னாக்க வந்துட்டு அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் நமக்கு தெரியாது. அவங்க ஆனால் அவங்களுடைய வீடியோஸ் வந்து 666 வீடியோஸ் இதுவரையும் போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ஒரே வீடியோவாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் வீடியோ தான் பாப்பாஸ் கிச்சன். இது வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வந்துட்டு வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் அப்படின்ட்டு அந்த பாப்பா வாய்ஸ் வரும் இல்லையா, அது ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். அது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். ஸோ இது நம்பர் 10 இருக்கிறது வந்து பாப்பாஸ் கிச்சன். நம்பர் 9 வந்துட்டு எம்மி தம்மி ஆர்த்தி விளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல். அவங்க வந்துட்டு விளாக் பண்ணுவாங்க, குக்கிங் பண்ணுவாங்க, எல்லாமே வந்துட்டு இதில் பண்ணுவாங்க. அவங்க மொத்தம் 443 வீடியோ போட்டிருக்காங்க யூடியூப்ல. இவங்களுமே வந்துட்டு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வீடியோ, ஒரே வீடியோஸ் போடாமல் திரும்பி, ஒரே ஃபேவரே திரும்பி போடாமல், ஒரே ரெசிபியை திரும்பி போடாமல் டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய ரேங்கிங் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறது வந்து நம்பர் 9 இருக்காங்க, எம்மி டம்மி ஆர்த்தி விளாக்ஸ். ஸோ நம்பர் 8 பார்த்தீங்கன்னாக்க பிம்பம் லைஃப் ஸ்டைல்ஸ். இவங்க ஹஸ்பண்டு, இவங்க இவங்களோட பிறந்த குழந்தைக்கு கூட யூடியூப் சேனல் இருக்குது, 100K தாண்டி போயிடுச்சு. பிம்பம் லைஃப் ஸ்டைல்ஸ், மிஸ்டர் ஊர் பொறுக்கி, மிஸ்டர் புட்டுக்குட்டி அப்படின்ட்டு இவங்க ஃபேமிலியே 3 யூடியூப் சேனல். மூணுமே வந்துட்டு நல்ல பெரிய யூடியூப் சேனல். பிம்பம் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறவங்க வந்துட்டு விளாக் மாதிரி நிறையா போடுவாங்க, சமையல் சம்மந்தமாக போடுவாங்க, எல்லாமே கலந்து போடுவாங்க. இவங்க வந்துட்டு 366 வீடியோ இது வரைக்கும் போட்டிருக்காங்க, 326 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க, 26K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்குடைய ரேங்கிங் வந்துட்டு நம்பர் 8 இருக்குது. நம்பர் 7 பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிற ஒரு சமையல் சேனல். இது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்துட்டு அவங்க பேர் வந்து சுனிதான்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு 423,000 சப்ஸ்கிரைபர்ஸும் 473 வீடியோவும் இதுவரையும் போட்டிருக்காங்க. நிறையவே உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் இருக்குது. யூடியூப் சம்மந்தமான நிறைய விஷயங்களும் போடுவாங்க, மற்ற லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுமே வந்துட்டு இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிற ஒரு சேனலும், இன்னொன்று விளாக் சேனல் ஒன்று வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய ரேங்கிங் வந்துட்டு நம்பர் 7 இருக்குது. இப்போ நம்பர் 6 பார்த்தீங்கன்னாக்க ஹோம் குக்கிங் தமிழ், இவங்களோட யூடியூப் சேனல். இந்த தமிழ் குக்கிங் சேனல் வந்துட்டு 460,000 சப்ஸ்கிரைபர்ஸும் 558 வீடியோவும் இதுவரையும் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவுமே வந்துட்டு ஒவ்வொரு ரெசிபியாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு இப்போ சமையல் வீடியோ போடுறாங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் வீடியோ, அதை மேக்கப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலந்துலாம் போடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஹோம் குக்கிங் சேனல் தமிழ் வந்துட்டு நம்பர் 6 இருக்குது. நம்பர் 5 பார்த்தீங்கன்னாக்க அம்மா சமையல். இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூப் சேனல் தான். 627,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 859 வீடியோ போட்டிருக்காங்க. இவங்களுடைய யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்துட்டு இவங்க கொஞ்சம் மெச்சூரான லேடி, இவங்க கல்யாணம் ஆகி பிள்ளைலாம் பெரிய பையனாக இருக்கதா அந்த மாதிரி சொன்னாங்க. நிறைய இதில் இவங்க வந்துட்டு நிறைய அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சமையல் வீடியோவும் போடுவாங்க. 859 வீடியோனா நீங்களே பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒவ்வொரு ரெசிபி அந்த மாதிரி தான் போடுவாங்க, ஒரே இதே திரும்ப திரும்ப போட மாட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு அவங்களுடைய ரேங்கிங் வந்துட்டு நம்பர் 5 இருக்குது. 627,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. இப்போ நம்பர் 4 போனோம்னா ஹேமாஸ் கிச்சன், 104,000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 1,000,000 தாண்டி இவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 746 வீடியோ போட்டிருக்காங்க ஹேமாஸ் கிச்சன். இவங்களுமே வந்துட்டு நிறைய பேத்துக்கு ரொம்ப ஃபேவரேட். இவங்க வந்துட்டு இவங்க வீடியோ ஒன்றுமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். அவங்களுடைய தமிழ் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரெசிபி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இவங்களுடைய ரேங்கிங் வந்துட்டு நம்பர் 4 இருக்குது. இப்போ நம்பர் 3 பார்த்தீங்கன்னாக்க மை கண்ட்ரி ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். அவங்க வந்துட்டு கிராமத்து சைட்லேருந்து வந்தவங்க, அங்கேருந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1,370,000
எப்படி 13,70,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க, 814 வீடியோஸ் போட்டிருக்காங்க. இவங்களும் வந்துட்டு சமையல் மட்டும் இல்லாமல் நிறைய மற்ற லைஃப் ஸ்டைல் சம்மந்தமாக வேறு என்னென்னலாம் அவங்க பண்ணுறாங்களோ வீலாக் மாதிரி நிறைய போடுவாங்க. இவங்களுடைய ரேங்கிங் பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல இருக்குது. இப்போ நம்பர் 2க்கு போனீங்கன்னாக்க செரின்ஸ் கிச்சன். செரின்ஸ் கிச்சன் வந்துட்டு நிறைய பேருக்கு ஃபேவரேட்டு. நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன் அவங்களுடைய சேனலை. அவங்களுடைய மொத்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்தீங்கன்னாக்க 17,60,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. 1,100 வீடியோ போட்டிருக்காங்க. நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்க யூடியூப் சேனல்ஸ்லேயே வந்துட்டு செரின்ஸ் கிச்சன் மட்டும்தான் 1,000 வீடியோ தாண்டி போட்டவங்க. 1,100 வீடியோ போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையான ரெசிபி, மற்ற சமாச்சாரம் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே வந்துட்டு கலந்து கலந்து போடுவாங்க. ஆனால் சமையல் தான் இவங்களுக்கு மெயின் ப்ரையாரிட்டி. அது மூலயமா வந்துட்டு 17,60,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருக்குது அவங்களுக்கு. நிறைய பேருக்கு ஃபேவரேட் செரின்ஸ் கிச்சன். இப்போது நம்பர் ஒன் வந்துட்டு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்கும் மோஸ்ட்லி தமிழ் ஃபுட் சேனல் பார்க்குறவங்களுக்கு யூடியூப்பில் இவங்கள தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்களுடைய தமிழ், இவங்களுடைய கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வேறு யாருமே இல்லை. மெட்ராஸ் சமையல் அவங்க தான். அவங்க வந்துட்டு அவங்க பேர் வந்துட்டு ஸ்டெஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு சரியாக தெரியலை. மெட்ராஸ் சமையல் இந்த யூடியூப் சேனல் தான் வந்துட்டு 34,40,000 சப்ஸ்கிரைபர்ஸை கொண்ட உமன்ஸ்லேயே வந்துட்டு ஃபஸ்ட் அப்படின்னு இவங்கள தான் சொல்கிறாங்க. அதாவது உமன் தமிழ் யூடியூப் சேனல்லே வந்துட்டு இவங்களோட யூடியூப் சேனல் தான் வந்துட்டு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை கொண்ட ஒரு சேனல். அதே நேரத்தில் கம்மியான வீடியோ போட்ட ஒரு சேனல். 413 வீடியோ தான் போட்டிருக்காங்க, ஆனால் 34,40,000 சப்ஸ்கிரைபர்ஸ். எதனால் அப்படி வந்தாங்கன்னாக்கா அவங்களுடைய கிளியர் எக்ஸ்பிளனேஷன், அது மட்டும் இல்லாமல் அவங்க தமிழ் பேசுகிறதும் வந்துட்டு செமையாக இருக்கும். அவங்க சொல்கிறது எல்லா டிஃப்ரெண்டான ரெசிபி. கம்மியான வீடியோவில் அதிகமான சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்திருக்கும், எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்க தமிழ் ஃபுட் உமன்ஸ் சேனல், அதாவது குக்கிங் சேனலில் வந்துட்டு நம்பர் ஒன் ரேங்கிங் வந்து யாருக்கு கொடுத்துருக்கோம்னா மெட்ராஸ் சமையலுக்கு. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச யூடியூப் சேனல் அவங்கள. தமிழில் அவங்கள ரொம்ப பிடிக்கும். எங்கே வேணாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் சமையல், மெட்ராஸ் சமையல்னு அவங்களுக்குனே ஒரு பெரிய மாஸ் கேங்கே இருக்குது. ஸோ இது தான் வந்துட்டு நான் சொல்லியிருக்க இந்த ரேங்கிங். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது உமன்ஸ்லேயும் மென்ஸ்லேயும் போடலான் இருக்கேன். மென்ஸு அப்புறம் மற்ற கேட்டகரி எல்லாத்துலேயுமே போட போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் உங்களுடைய ஃபேவரட் யூடியூப் தமிழ் குக்கிங் சேனல் இருந்திருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனாலும் சொல்லுங்கள். பார்ட் 2ல வந்துட்டு வேறு மாதிரி ஒரு செட்டப்போட போடுவோம். இப்போ நான் இந்த மாதிரி வீடியோலாம் எதனால் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நிறைய உமன்ஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு வீட்லேயே தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு சமைக்க தெரியும், மேக்கப் போடுறது தெரியும், இந்த மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைல் பற்றி தெரியவும், ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் வச்சு எதுவும் பண்ண தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள். இவங்கெல்லாம் அதே மாதிரி இருந்தவங்க தான் யூடியூப்பில் உள்ள வந்து இப்போ எந்த லெவலில் இருக்காங்க, அதிக லெவலில் சம்பாதிக்கிறாங்க இவங்கெல்லாம். இதே மாதிரி இவங்களுடைய இன்கம் பற்றினும் இன்னொரு வீடியோ நான் போடுவேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஜஸ்ட் இவங்களுடைய ரேங்கிங்கை சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு உமன்ஸுமே வந்துட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையே இல்லாமல் உங்களுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்குது, குக்கிங்கு மேக்கப்பு இல்லை லைஃப் ஸ்டைல் மற்ற ஏதாவது விஷயத்து லேடிஸ் விஷயத்தில் அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியும்னா கண்டிப்பாக உங்களுடைய யூடியூப் சேனலில் இப்போவே ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடுங்க. உங்களுக்கும் இவங்களை விட அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.